हाय फ्रेंड्स இன்னைக்கு வாங்க நம்ம லாலிபாப் செய்யலாம். ஏற்கனவே நான் லாலிபாப் போட்டுருக்கேன். இது இன்னொரு விதம், ரொம்ப சிம்பிளா. அது வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு போட்டுர்க்கேன். இது வந்து சிம்பிளா. இப்போ ஒரு 5 பீஸ் லாலிபாப் வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் மிளகாய் தூள் அதாவது 1 டீஸ்பூன் நல்ல காரமான மிளகாய் தூள். சிக்கன் வந்து காரமா இருக்கணும். மீன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அதே மாதிரி இஞ்சி பூண்டு அது 1 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, இப்போ கெட்டி தயிர். தயிர் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம். வேணால் புளிப்புக்கு, இது வந்து சாஃப்டாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும். அதுக்காக இல்லை, நீங்கள் எலுமிச்சம்பழம் வேணாலும் எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டு இது நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு 1 ஹவர், 2 மணி நேரம் ஊறினா கூட ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி பொரிக்கிறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே விடுங்க, அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். 1-2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ லாலிபாப் ஊற வச்சோம் இல்லைங்களா, இது இப்போ ஊறிட்டு. இப்போ அதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும் பொரிக்கிறதுக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தை எடுத்து காஷ்மீர் மிளகாய் தூள், இது வந்து கலர் தான் கொடுக்கும், அது போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அது 2 டேபிள்ஸ்பூன். மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன். ரெண்டுமே ஒரே அளவு. 1 முட்டை, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அதில் நல்லா ஒட்டும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. கரனை இப்படி திக்காக கரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது ஒவ்வொரு பீஸாக லாலிபாப் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதில் வந்து 1/1 இப்படி முக்கி, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே டீயை வந்து மீடியம் ஃப்ளேவராக வச்சிடணும். இப்போ இப்படி இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கலர் வேணும்னா நீங்கள் கலர் போட்டுக்கோங்க. கடையில் இருக்க மாதிரி நல்லா ரெட் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் போட்டுக்கோங்க. நான் கலர் போடலை. இப்போ லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களே செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே லாலிபாப் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எதுக்காக இந்த ஆனியன் கேரட்லாம் வச்சுருக்கோம்னு சொன்னிங்கன்னா, நம்ம ஆயிலில் பொரிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஆயில் வந்து உடம்புக்கு கெடுதி. இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டங்கள் சாப்பிட்டா என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அதனால் டெய்லி சாப்பிடக்கூடாது இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் எப்போ ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாலும் ஒரு ஆனியன் கேரட் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அந்த ஆயிலில் சாப்பிட்றத இது பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எழுதி விடுங்க. தேங்க்யூ.